Hi friends, இன்னைக்கு எள்ளு கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எள்ளு கொழுக்கட்டைக்கு மேல் மாவு எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன். நான் இந்த ஒரு கிளாஸ் மாவு எடுத்துக்கினேன். உப்பு ஒரு ஸ்பூனு இதிலே போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இன்னுக்கு ரெண்டு தண்ணி வச்சுருக்கேன் நான், ரெண்டு கிளாஸ் தண்ணி. இந்த கொதி வருது நல்லா. இப்போ இதை எடுத்து நம்ம அந்த மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணலாம். நம்ம மாவை ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக விடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும் தண்ணியை. நான் உப்பு இந்த மாவுலே போட்டாச்சு. இங்கே பாருங்க, இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாவு கரெக்டாக இருக்குது. இது ஒரு ஒரு 5 நிமிஷம் தட்டை போட்டு மூடி வைக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா பிசையலாம். இப்போ சூடாக இருக்கும், நம்ம பிசைய முடியாது கையில். அதில் ஒரு 5 நிமிஷம் தண்ணி மூடி வைக்கலாம். இந்த ரெண்டு கிளாஸ் தண்ணி விட்டதில் இந்த மீதி இவ்வளோ தண்ணி இருக்குது இங்கே பாருங்க. அதனால் வேணுன்ற அளவுக்கு நம்ம தண்ணி யூஸ் பண்ணிவிட்டு மீதியை வச்சிடலாம். நம்ம இந்த கொஞ்சம் சூடு ஆறி இருக்குது. கொஞ்சம் சூடு இருக்கும்போது கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு பிசையலாம். அப்படியே பால் மாதிரி செஞ்சு எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். இது வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வைக்கலாம். இப்போ எள்ளு எப்படி செய்யலாம். எள்ளு பூரணும் பூரணும் உள்ளார வைப்போம் பாருங்கள். அந்த பூரணத்துக்கு எள்ளு வறுக்கலாம். நம்ம பூரணும் செய்யணும் பாருங்கள். அதுக்கு இப்போ எள்ளு வறுத்துக்கலாம். நம்ம 1 கப்பு எள்ளு எடுத்திருக்கேன். கொஞ்சம் அந்த வெடிக்கிற சவுண்டு இந்த சவுண்டு இந்த சத்தம் வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வட்ட ஃப்ரை பண்ணிட்டே இருக்கலாம். இல்லாட்டி ஸ்மெல்லு வந்துடும், தீஞ்ச ஸ்மெல்லு வந்துடும். இதில் 1-2 ஏலக்காய் போட்டுடலாம். நம்ம 1-2 ஏலக்காய் அவ்வளோதான். அதை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இல்லாட்டி தீஞ்சிடும். இது வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எள்ளை மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த 2 ஏலக்காவும் இதிலே இருக்குது. பொடி பண்ணியாச்சு. சும்மா 2-3 சொத்து தான் சுற்றிருக்கேன். இப்போ வெல்லம் 1 கப் அதுக்கு. இதையும் இது கூட போட்டு ஒரு மிக்சியில் ஒரு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், எள்ளு வந்து வெல்லமும் போட்டு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது மாதிரி உருண்டை எடுத்து இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக ஒரு வச்சுருக்கேன் பாருங்கள். வச்சுட்டு கொஞ்சம் நெல்லெண்ணெய் மட்டும் கையில் தொட்டுக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி முதல்ல அந்த கார்னர்லேருந்து பாருங்கள் வச்சுட்டு பூர்ணம் எடுத்து வைக்கலாம். கொஞ்சம் பூர்ணம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் தொட்டுக்கலாம். பட்டியும் ஃபுல்லாக மாவில் எல்லாம் ஸ்டஃப் பண்ணி பூர்ணம் வச்சு ஸ்டஃப் பண்ணி எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ இதை வந்து இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு நம்ம எடுக்கலாம். இதில் தண்ணி ஊற்றி தட்டி வச்சாச்சு. நெல்லெண்ணெய் தடவி இருக்கேன் எல்லாத்துலேயும். ஒரு கொழுக்கட்டையை வச்சு வேக வச்சிடலாம். நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். எள்ளு கொழுக்கட்டை எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.